இந்த படைப்புக்குள்ளே வந்தது. ஆக்சுவலாக இந்தியன் ஒன் ஷூட்டிங் டைமில் அந்த ஆர்டிஓ சீன் எடுக்கும்போது, ஆர்டிஓ ஆஃபீஸ் சீன் எடுக்கும்போது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் போய் அந்த க்ரௌடில் ஒரு 200 பேர் 300 பேர் சார் சுற்றி நிற்பாங்க. அந்த க்ரௌடில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணி முடியல, ஏன்னா அப்போ நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, முடியாமல் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் முயன்று 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 வேறு வேறு திசைகளில் பயணித்து, ஒரு 25 வருஷம் கழித்து ஒரு நாள் திடீர்னு சாரை பார்க்கும்போது, எழுதும்போதே உங்கள் பேரை தான் எழுதியிருக்கேன், வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு பெரிய, அன்னைக்கு இருந்த பதட்டம் இன்ன வரைக்கும் இருக்குது. முதல் முறையாக ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்கூல், ஒரே குரு, ஆனால் இப்போ தான் முதல் முறையாக பக்கத்தில் இருந்து பேசுவதற்கு. அவரோட கெமிஸ்ட்ரி நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நிறைய பேர் லைஃப்பை லவ்வே அனுபவிக்காமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் யாருமே தகப்பம் பாசத்தை அனுபவிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க, அந்த ஃபீல் இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நானே சொல்லிக்கிறேன். ஒரு முறை கட்டி பிடிக்கும் போது கூட அந்த சூடு கூட உணர முடியாது. அப்புறம் உங்களை அடிக்கிற காட்சி வரும்போது என்னால் முடியல சார் சொன்னார், ஒரு தடவை தானே அடிச்சிருங்களேன் சொல்லியே ஆகணும். லைக் செருப்பு எடுத்து அவர் அடிக்கிற மாதிரியான அந்த சீனு உங்களுக்கு தெரியும். அந்த சீனில் சார் திருப்பி திருப்பி எடுத்துருந்தேன், அதாவது வெறி அடங்குற வரைக்கும் அடிங்க செருப்பால, திருப்பி தான் சார் வந்து நிறைய டேக் வரப்போகுது, போறோன்ற அளவுக்கு நீங்க அடிங்க. நார்மல் செருப்பா இருந்தா கூட வலிக்காது சார், இவங்க வலிக்காத செருப்புன்னு ஒன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். பட்டவரதான் சொல்ல வரேன், நான் வந்து அப்பா ஒரு ஆர்டிஸ்ட் மேல அடிக்க போறோம், அந்த சாஃப்டான ஒரு இதை போட்டு கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க, பட் அதுவே அவ்வளவு இதை அப்ப நான் எடுத்து அடிச்சு பார்த்தா அவ்வளவுதான் இருக்கு. முதல்ல காமிச்சிக்கல, இவரு காமிச்சிக்கல, ஆனா போட்டு அடி, அப்புறம் முடியல ஒரு 8 டேக் அப்புறம் சார் எனக்கு ஒரு சின்ன ஏதோ சம்திங், எனக்கு பின்னாடி ஆக்சுவலா ஃபுல்லா பர்பிள் ஆயிடுச்சு, ஃபுல்லா ரத்தம் கட்டி பெருமையாவும் இருக்கு. சில பேர் செருப்படி வாங்கி திருந்துவாங்க நம்புறாங்க, அப்படி நானும் நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். This is your first collaboration with all the people on this, yes. On this dais, yes. And Indian varappo kandipa neenga porandiruk mattinga appadiye maintain pannipom. So Indian tour, no, you're not born, I was saying, when yeah. The film came out. I'm keeping your screen age alive. Yeah, yeah. Okay, thanks, so thanks, well, tell me, how did it feel to get a call from Shankar sir in a film being headlined by Kamal sir? I remember when I first got the call for Indian tour from Shankar sir's office, my first reaction was I'm doing this film irrespective of whatever the script is. I don't want to know the script. I was excited. I was like, you know, whatever it is, I'll go to a meeting. I'm doing this film because I feel like there are very few films in the history of Indian cinema which go on to become legendary films. Like today, after 28 years also, you remember the kind of impact Indian had. Some are great films, some are impactful films, and Indian was both, right? And I feel like for me, just being a part, who would have thought, I mean, when I watched the film, that I would star in the sequel one day. And for me, it was just a dream come true. I've said it in other interviews also, but now that I'm sitting in front of all of you, I'll say that, you know, it was like a dream to work with Kamal sir, to share screen space with him and Shankar sir's film. I don't think I could have asked for anything more. And yeah, you're also nice only. Thank you. Illa, but Rakul sonnadukku I'll add one more thing. Naanga set la pesirukom, Rakul and I have asked each other, can you believe we are acting in a scene with Mr. Kamal Haasan? You know, தூரத்துல இருந்து எல்லாருமே அவரை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஐகானிக் கிரியேட்டரா பாத்திருக்கோம், ஒரு ஆக்டரா பாத்திருக்கோம். அவர் கூட நடிக்கிறது நாங்களே நம்ம ஒரு நம்பிக்கையே வரல. I remember the first time when we were shooting with sir, we were so smitten by his that whole prosthetic and the way he was, it was Chennai heat, summer, you know, we were sweating and then he was melting and yeah. We were discussing about the prosthetic with him. So I think, like, I mean, it's a blessing to be a part of India.